மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் கட்சி மாறுகிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னுடைய மேம்பாடு, நான் வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன், அதற்கான வாய்ப்பு இந்த கட்சியில் இல்லை, எனவே இந்த கட்சியை விட்டு விலகுகிறேன், இல்லை கொள்கை முரண், அவர்கள் எடுத்த முடிவு சரியில்லை, அந்த முடிவை நான் எதிர்த்து போகின்றேன், இப்படி சொல்லிவிட்டு போனால் அதில் வந்துட்டு ஒரு நாணயம் இருக்கும். ஆனால் பாஜக கட்சியில் வந்துட்டு பெண்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், பெண்களை வந்துட்டு அப்படியே மேலே தூக்கி விடுறார்கள் என்றெல்லாம் சொல்லுவது அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, இவங்களே அதெல்லாம் எதிர்த்து பேசியிருக்காங்க ஊடகத்தில். ஹத்ராஸில் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்மணி அந்த மாதிரி பண்ணி கொண்டாங்களே, கொண்டு தூக்கி போட்டாங்களே, எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்ச போது கூட குடும்பத்துக்கிட்ட கொடுக்காத பணத்தை எடுத்து போயிட்டு எரிச்சாங்களே ஹத்ராஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? விஜயதரணிக்கு தெரியாதா? என்ன பண்ணிச்சு யோகி அரசு? இல்லை அந்த காஷ்மீரில் நடந்த விடயம் தெரியாதா? மணிப்பூரில் நடந்தது ரெண்டு பெண்களெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை, அவுத்துட்டு முன்னுரிமை கொடுத்தாங்களா? நீ போ, மோடியை புகழணும், இதுக்கு ஒரு ஆள் தேவையா? அதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து அது 1000 பேர் இருப்பான், இது உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் அவ்வளோதான். எனவே இந்த அம்மா எடுத்த முடிவு வந்துட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் சூசைட், அரசியல் ரீதியாக அவங்களுடைய தற்கொலைக்கு சமாச்சாரம் சார். அதில் இந்த திருடி கிருடி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க, இந்த ஈடிக்கு பயப்படுறவங்க, சிபிஐக்கு பயப்படுறவங்க, கனத்த மடியுடையோர், அவர்கள் எல்லாத்தையும் அவங்க மிரட்ட கற்றுக்கிட்டாங்க. அது அவங்களுடைய ஃபார்முலா, உடனே அவங்க அந்தாண்ட போயிடுவாங்க. ஒன்று, இந்த ஊரை கொள்ளையடித்தவன் இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு போவாங்க. அதுவும் வந்துட்டு அந்த கட்சியை இந்த மரம் தூக்கி அடிச்சு போட்டான் அப்படின்னா தோத்த மறுநாள் அதில் பாதி பேர் இருக்க மாட்டான். வரும் பாருங்க, அட்வர்டைஸ் சொல்லி இப்போ பார்த்தல, உங்கள் இந்த அம்மாவை காப்பாற்றுறது, அந்த அம்மாவை காப்பாற்றுறது, அந்த அம்மாவை காப்பாற்றுறது, இந்த அம்மா நடக்கிறது, இந்த அம்மா நடத்துறது, இந்த அம்மா அடுப்பை பற்ற வைக்கிறது, எல்லாரும் எல்லாமோ நம்மளை காப்பாற்றுறாங்க. ஆனால் அம்மாவெல்லாம் காப்பாற்றுறது மோடிஜி அப்படின்றாங்க. நமக்கு தான் தெரியும் இந்த தாடிஜியினுடைய யோகிதை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? காங்கிரஸ் பிரமுகர், காங்கிரஸின் எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் வந்து பாஜகவில் இணைவார் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்டது. அவரும் கூட ஒரு தடவை பேட்டியில் கொடுக்கும்போது என்னை யாரும் கூப்பிடலை, ஆனால் நான் போவேன் போக மாட்டேன்ற மாதிரி ஒரு குழப்பமான பதிலை தான் சொன்னாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து தலைவராக மாற்றப்பட்டார். கே எஸ் அழகிரிக்கு பிறகு செல்வ பெருந்தகை வந்து தலைவராக மாற்றப்பட்டார். அவருமே கூட வந்து விஜயதரணி வந்து போகமாட்டாங்க, அவங்க வந்து காங்கிரஸ் தான் இருப்பாங்க, தேவையில்லாத வதந்தின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைய தினம் வந்து விஜயதரணி வந்து பாஜகவில் போய் இணைந்துள்ளார். அதற்கு அவர் சொன்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து தலைமை பதவி வந்து கிடைக்கல, பெண்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காரு, அவருடைய தலைமையின் கீழ் வந்து இணைந்து இந்த அடுத்த கட்ட பணியை வந்து நான் மேற்கொள்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. இந்த விஜயதரணி அவர்கள் வந்து காங்கிரஸிலிருந்து பாஜகவிற்கு போனதுக்கான பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் கட்சி மாறுகிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னுடைய மேம்பாடு, நான் வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன், அதற்கான வாய்ப்பு இந்த கட்சியில் இல்லை, எனவே இந்த கட்சியை விட்டு விலகுகிறேன், இல்லை கொள்கை முரண், அவர்கள் எடுத்த முடிவு சரியில்லை, அந்த முடிவை நான் எதிர்த்து போகின்றேன், இப்படி சொல்லிவிட்டு போனால் அதில் வந்துட்டு ஒரு நாணயம் இருக்கும். ஆனால் பாஜக கட்சியில் வந்துட்டு பெண்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், பெண்களை வந்துட்டு அப்படியே மேலே தூக்கி விடுறார்கள் என்றெல்லாம் சொல்லுவது அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, இவங்களே அதெல்லாம் எதிர்த்து பேசியிருக்காங்க ஊடகத்தில். எனக்கு சகோதரி மாதிரி விஜயதரணி ரொம்ப நல்ல உழைப்பாளர், அது ஒன்று எடுத்து சொல்லிடுறேன். மற்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலேருந்து ஒதுங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் விளவம் கொடுக்க போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய நகரசபைகள் எல்லாம் கைப்பற்றியவர் வந்துட்டு விஜயதரணி. ஒரு விவசாயி, விவசாயம்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே ஆக்டிவானவங்க, தொடர்ந்து விளவம் கொட்டிலேருந்து 3 பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. ஆனால் நீங்கள் கட்சி மாறுறேன்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கும் இதுக்கும் வந்துட்டு மதவாதம் அப்படின்ற ஒரு பெரிய விடயம். இந்த மதவாதத்தெல்லாம் விட்டுட்டு மோடி வேறு தனியாக வந்துடுவார். அவர் மதவாதத்தை கடுமையாக சாடியவர் நீங்கள், புரியுதுங்களா? எப்படி ஒரு மதவாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பான் அதை சொல்லுங்கள். அதுவும் இந்து மதவாதி எப்படி கொடுப்பான் சொல்லுங்கள். நீங்களே பேசியிருக்கிறீங்க மனுஸ்மிருதி அப்படின்றது தான் அவங்களுடைய கோட்பாடு. அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து தூக்கி உட்கார வைப்பாங்களா? ஏதோ 2-3 பேர் ஸ்மிருதி இராணி இப்படிலாம் 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு தூக்கி விட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க.
தனிப்பட்ட காரணம், எனக்கு எதிர்பார்த்த ஒரு சட்டப்பேரவையினுடைய கட்சி தலைவரை இப்போ கூட செல்வ பிறந்தங்கையை தூக்கிட்ட உடனே விஜயதரணியை போட்டிருந்தாங்கன்னா இவங்க கட்சி மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். அப்படி அரசியல் கட்சியில் இருக்கும்போது இப்படியான ஒரு முன்னுரிமையை பெறுவது, ஒன்றும் சட்டமன்ற கட்சி தலைவராக வந்துட்டு இவங்க ஒன்றும் பண்ணிட போகிறதில்லை, இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படி சாதிச்சிட போகிறதில்லை, அவர் அவர் கன்னியாகுமரி தான், அவங்களுக்குள்ள ஒரு ஈவ கிளர்ச்சி, என்னை விட அவன் யார், அவர் தூக்கி போட்டு வச்சுருக்கேன், நான் மூணு முறை ஜெயிச்சிருக்கிறேன், அப்போ என்னை ஒதுக்குறீங்களே, அதனால் நான் போகிறேன் அப்படின்ற காரணத்தில் நாங்கள் சொன்னோன்னா 100% விஜயதரணி ஓகே நடுவேன். பாஜக போகிறதுக்கு காரணம் பெண்களுக்கு அது ஊக்கம் கொடுக்குறாரு மோடி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இது வந்துட்டு காதில் வந்துட்டு கடப்பாறை வச்சு குத்துற மாதிரி இதுதான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்துட்டு மக்களையும் முட்டாளாகக்கூடிய விஷயம், இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அடிப்படையிலேயே விஜயதரணி ஒரு செக்குலர் பாலிட்டிசியன். அது முதல்ல கன்னியாகுமரியில் வந்துட்டு பிறந்து வளர்ந்து படித்து எல்லாமே வந்தார் கூட, விஜயதரணி ஒரு செக்குலர் பாலிட்டிசியன். இந்த ஐடியல் இருந்துட்டு அந்த அம்மா விலகிறது, அந்த அந்த தங்கச்சி விலகிறதுன்றது வந்துட்டு அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், மோசடி. காங்கிரஸ் பெரிய கட்சியாக கொள்கை அந்த புடலங்க எல்லாம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த மக்களினுடைய ஆதரவு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மூணு முறை எடுத்துட்டீங்க, விளவங்கோட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசி அந்த மக்களிடையே பேசி பரவாயில்லடி பிஜேபிக்கு போனாங்க சொல்லி அப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணால் பரவாயில்ல, என்ன அடிப்படை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏவனத்து சொல்லுவீங்க, அது வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு சராசரி அரசியல்வாதின்னு அர்த்தம். இதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், பெண்கள் அப்படின்றது பெண் அடிமையை வந்துட்டு வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டவன். எப்படி கேட்குறேன், ஹத்ராஸில் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்மணி அந்த மாதிரி பண்ணி கொண்டாங்களே, கொண்டு தூக்கி போட்டாங்களே, எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்ச போது கூட குடும்பத்துக்கிட்ட கொடுக்காத பணத்தை எடுத்து போயிட்டு எரிச்சாங்களே அத்ராஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, விஜயதரணிக்கு தெரியாதா, என்ன பண்ணிச்சு யோகி அரசு, இல்லை அந்த காஷ்மீரில் நடந்த விடயம் தெரியாதா, மணிப்பூரில் நடந்தது ரெண்டு பெண்களெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை அவுத்துட்டு முன்னுரிமை கொடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க அவங்களுக்கு, பேசவில்லாத அதை பற்றி பேசாத ஒரு பிரதமரை வந்துட்டு அந்த வீடியோ வெளியில் வந்துட்டு உடனே பேசுகிற ஒரு பிரதமரை பார்த்து பெண்ணுக்கு நீ முன்னுரிமை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் நீங்கள் காது குத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், உங்களுடைய அரசியலை வந்துட்டு நீங்களே மாய்த்து கொண்டு காங்கிரஸுக்கு அன்றைக்கி இடம் கொடுக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கும் ராகுல் காந்தி காரணம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கே தெரியும். நல்ல ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு சகோதரி அவங்க, விவாதங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இது பண்ணுவாங்க, விட்டாவது சண்டை போடக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் காங்கிரஸ் ரத்தம் தான் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேசக்கூடியவங்க, நமக்கெல்லாம் ஈழ பிரச்சனையெல்லாம் அவங்க அந்த மாதிரி ஒரு எதிர்நிலை எடுத்தவங்க, அதெல்லாம் வேறு விடையும். இவங்களோ இல்லை கரூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த தங்கச்சி ஜோதிமணியோ இவங்கெல்லாம் வந்துட்டு வலிமையான காங்கிரஸ்காரர்கள், இவங்களுக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்கார் எனக்கு தெரியும், நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய அந்த முதன்மை பதவியை தான் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அப்போ நீங்கள் அந்த தலைவருடைய ப்ரியாரிட்டியை நீங்கள் இது பண்ணிட்டுறப்போ இவர் நம்ம செல்வ கணபதி செல்வ பிறந்தையை கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன கஷ்டம், எங்கி வேலை செய்யக்கூடாதா, வேற ஒரு கட்சியில் வந்தவர் நான் தொன்று தொட்டு இருக்கிறேன், இதை தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஆனால் இதை ஏன் கொடுக்குறாரு அவர் ராகுல் காந்தி, அதை நீங்கள் யோசிக்கணும் இல்லைங்க. காங்கிரஸுக்கான ஒரு வலிமையான ஒரு வாக்கு சக்தி தான் வந்துட்டு பட்டியல் இனத்தார், அது என்றைக்கோ 42 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கார் ஒருத்தர், இப்போ இல்லை அதுக்கப்புறம் இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாரு, இருக்கட்டும், அதனால் என்ன. எனவே பாஜகனுடைய கொள்கையை பிடிச்சிருந்தது, மோடி பிடிச்சிருந்தது, அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்ற போய் சொல்கிறாங்க இவங்க. இவங்க தங்களுக்காக போயிருக்கிறாங்க, கூடிய விரைவில் இவங்களுக்கு ஏதாவது அந்த நாடாளுமன்ற தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க, அது எப்படி போன்ற ராதாகிருஷ்ணனை தாண்டி இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ ஒரு ஏமாற்றம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் காங்கிரஸ்லேயே இருந்துருக்கலான்னுவாங்களா. இல்லை இப்போ செல்வ பிறந்தகையும் அதை தான் சொல்லியிருக்காரு, அவங்க போயிருக்காங்க ஆனால் கூடிய விரைவில் வந்து மீண்டும் வந்துருவாங்க காங்கிரஸ்க்கே, அவங்க மீண்டும் வந்துருவாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை. ஆமாம், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு படகக்கூடியதெல்லாம் வந்துட்டு பிஜேபியில் இருக்கவே இருக்காது, சும்மா ஒரு ஒரு பார்க்கறதுக்கு தான் அது ஒரு கட்சி பாஜக, அப்படி கிடையாது, அது ஒரு கொள்கை கூடாரம், மோசமான கொள்கை கூடாரம். அது சங்கிகள்னு நம்ம சொல்கிறதும் நம்ம இவங்களை ஃபாசிஸ்ட்டுகள்னு சொல்கிறதுக்கு காரணமும் இவங்க எப்படியாப்பட்டவங்கன்றது தானே அத்தாட்சி. பொய் சொல்கிறதுக்கே அவங்க வந்துட்டு அஞ்ச மாட்டாங்கங்க, அப்படி பொய் சொல்லுவாங்க, வெட்கமே பட மாட்டாங்க. அதுக்காக நம்ம பார்க்குறோம் ஒரு தலைவர் என்னெல்லாம் சொல்லிட்டு அலையிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போது அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் புடலங்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாஜகவுக்கு, பட் காங்கிரஸ் ஒரு பாரம்பரிய கட்சி எதையும் சொல்லலாம், ஒரு ரெஸ்பான்சிவ் லீடர்ஷிப் இன்றைக்கி இருக்குது, புரியுதுங்களா. எனக்கு காங்கிரஸ் கட்சியை நான் என்றைக்கு அந்த ஏழத்தில் நடந்த இனப்படுகொலையை வந்துட்டு ஆதரித்து இவங்க நின்னங்களோ அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு எந்த தமிழனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது வேறு கதை. ஆனால் நீங்கள் இந்த நபர்
விஜயதரணி அப்படின்றவங்க வந்துட்டு அந்த மாதிரி தமிழர் பிரச்சனை சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க பெங்களூரில் போய்ட்டு வேலை செஞ்ச போது கர்நாடகத்தில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நான் போய்ட்டு நான் நிச்சயம் நான் போய் அது சார் சார்னு தான் கூப்பிடும், அது சார் நான் போய்ட்டு நான் நிச்சயம் செஞ்சிடறேன் சார் அப்படி தான் சொல்கிறது. இவங்கெல்லாம் ஒரு இணக்கமாக பணியாற்றக்கூடியவங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கான ஒரு இடம்லாம் வந்துட்டு பிஜேபியில் கிடையாது. இப்போ உங்களுக்கு முன்னாடி முருகன் வந்துட்டு அங்கே தலைவராக இருந்தார், இப்போ மினிஸ்டராக இருக்கார், அவர் தமிழ்நாட்டுக்கு சாதித்த ஒரு விடயத்தை சொல்லுங்கள் பாப்போம். வேலை எடுத்துகிட்டு வேலை எடுத்து ஒரு ரவுண்ட் வந்தார், அப்புறம் வேலை மறைஞ்சு போச்சு, அதோட பிஜேபியினுடைய கதையும் மறைஞ்சு போச்சு, அவரும் தலைவர் பதவியில் தூக்கி போட்டாங்க இல்லை ரைட்டுங்களா. இப்போ அவர் இருக்கார், இதை தான் தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்சார். ஒன்று சொல்லுங்கள், நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், சொல்லுங்கள் பாப்போம். அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீ வா, இந்த பதவியை நீ அலங்கரி, உன்னை வச்சு அடங்கு பார்க்குறாரு மோடி, இவ்வளோ தான் சொல்லிக்க முடியும், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை வெறுமனே தலைவர் தலைவர் பதவி மட்டும்தான் அவங்களோட பிரச்சனையாக இருந்தது. ஆமாம், எனக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களோட செயல்பட்டுருப்பாங்க வந்து, அதெல்லாம் வேறு கதை, அது ஒன்றும் குறைச்சலாக ஒன்றும் செல்வப்படுத்த செயல்பட போகிறதில்ல, அது வேறு விஷயம். அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு இது உண்டு, அந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கலாம். அதை நீங்கள் வேறு நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கட்சி மாறக்கூடிய அந்த உரிமையை நான் வந்துட்டு வறுக்கலை, ஆனால் நீங்கள் காரணம் சொல்கிறீங்கன்னா நான் அதை எதிர்க்கிறேன், அதுதான் ஏமாத்துன்றேன். ஏன் நம்பின மக்களை ஏமாத்துறீங்க, உங்களை நம்பின மக்களை நீங்கள் ஏன் ஏமாத்துறீங்க, அதை தான் நான் வந்து கண்டிக்கிறேன். ஏன்னா விஜயதரணி இங்கே போட்டோம், அங்கே போட்டோம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்டோம், வேறு எங்கன்னா போட்டோம். இல்லை அவங்களோட என்னுடைய கேள்வி என்னென்னா, அவங்க பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்களே, அவங்க ஏன் திமுகவோ அதிமுகவோ போன்ற தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் அவங்கள வந்து, ஏன்னா அந்த மாநில மத்திய கட்சிக்கு தான் போகணும்னு அவங்களோட இதுவா, தேசிய கட்சி? இல்லை, ஏதாவது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, ஒன்று எம்எம்பி, இன்னொன்று அங்கே மினிஸ்டர், இல்லாட்டி எந்த மாதிரி ஓட்டு ஆளுநர், அந்த மாதிரி ஆளுநருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு டம்மி பீஸ் கிடையாது அவங்க, அதனால் அது கிடையாது. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு உற்சாகமாகவும் ஒரு டீப்பாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி விஜயதரணி, புரியுதுங்களா? அவங்களுக்கு நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ளே போனாலே அவங்களுக்கு ஒமட்டிடும், அது எப்படி தான் சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அவங்க போனாங்களோ தெரியல. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவங்கள்லாம் கூட இப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே கேபி ராமலிங்கன்ற ஒருத்தர் முடிவெடுத்த மாதிரி அவர் போயிட்டு பாஜகவில் போய் சேர்றாரு, தமாஷானது இதெல்லாம். அப்புறம் ஆனால் உள்ளே போய்ட்டு சூடு சொரணையோடு இருந்தவங்களாம் வெளில வந்துடுவாங்க, அந்த ஆயிரம் வழக்கில் ஜெயித்த செல்வம் இல்லையா, அவர்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்துடுறாங்க, இருக்கவே முடியாது அந்த கட்சியில். எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி இடத்துலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, மூச்சு தணறும் நம்மளுக்கு. ஒரு சுதந்திரமான இயக்கங்கள் தான் மற்ற இயக்கங்கள்லாம், எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஆதிக்கம் இருக்கும். இது முழுக்க முழுக்க கீழேருந்து மேலே வரைக்கும் பிராமணாஸ் பிராமணு பிராமணு பிராமணிசம் தான் இங்கே ஆதிக்கம். சும்மா ஒப்புக்குனாச்சும் ஒரு ஒருத்தரையும் இது பண்ணி பண்ணுவாங்க எத்தையுமே. தமிழ் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டராக இருந்தார், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒன்றும் கிடையாது. நீ போ, மோடியை புகழணும், இதுக்கு ஒரு ஆள் தேவையா அதுக்கு? அதுக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட 1000 பேர் இருப்பான், உங்களுக்கு தேவையா அதெல்லாம்? அவ்வளோதான். எனவே இந்த அம்மா எடுத்த முடிவு வந்துட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் சூசைட், அரசியல் ரீதியாக அவங்களுடைய தற்கொலைக்கு சமாச்சாரம் சார். இது ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாது. இவங்க மினிஸ்டராக எப்படி வரலாம், இந்த ஒன்றை நாள் அஞ்சு ஒன்று நாள் போலீஸ்காக, இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் ஒன்று வந்துட்டு போல அந்த மாதிரிலாம் வரலாம், வந்துட்டு இங்கே ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது இடரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதக்கிறது நீ கிடையாது, அதனால் இடரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு செய்யணும், பின்னாடி நீங்கள் பேசப்படணும் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதே விளவும் கூட உங்களை நிராகரிக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு செக்குலர் அரசியலுடைய சிம்பிளாக இருந்துட்டு போனவங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அதுக்கு இடம் இல்லைன்னொன்னே அது அடிபடும். அவங்க செக்குலரஸ் தான் கான்ஸ்டியூஷன் எதிர்த்து தூக்கிறதுக்காக தான் 370ங்கிறாரு அவர், 370 சீட்டுன்றது எதுக்குன்னு இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லாயர் அஸ் அ லாயர் எல்லாமே. எனவே விஜயதரணியினுடைய அந்த நடவடிக்கை வந்துட்டு மிக மிக ஒரு மோசமான, மக்களுக்கு இடைத்த அரசியல் துரோகம். மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நிறைய பேர் வந்து பாஜகவில் போய் சேர துடிக்கிறாங்க, இல்லை கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. சமீபத்தில் கூட கமல்நாத் அவர்கள் வந்து சேருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு தான் அவர் வந்து ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தி கூட கலந்துக்கிட்டு அதை வந்து வததின்றதை முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. இந்த இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த பாஜகலேருந்து சில நடிகைகள் வெளியே வராங்க, கௌதமி போன்றவர்கள் வெளியே வராங்க, போய் அதிமுகவில் இணைகிறாங்க. இப்போ விஜயதரணி போன்ற எம்எல்ஏக்கள், அடுத்த காங்கிரஸின் அடுத்த தலைவர்கள் இப்போ லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் போய் இப்போ பாஜகவில் சேரும்போது ஒரு வகையான வலு சேர்க்குறாங்களா பாஜக தமிழ்நாட்டில்? அதாவது எல்லா இடத்துலையுமே இங்கே ரெண்டே ஆட்கள் தான், ஒன்று அரசியல் வசதி, அதாவது இந்த திருடி கிருடி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க, இந்த ஈடிக்கு பயப்படுறவங்க, சிபிஐக்கு பயப்படுறவங்க, கனத்த மடியுடையோர், அவர்கள் எல்லாத்தையும் அவங்க மிரட்ட கற்றுக்கிட்டாங்க, அது அவங்களுடைய ஃபார்முலா, உடனே அவங்க அந்த இடம் போயிடுவாங்க. இது ஒன்று.
ரெண்டாவது விஷயம், ஒரு மதவாத மனப்பான்மை இருக்கிறவங்க அதில் போவாங்க. சாதிய மதவாத ஆதிக்க மனப்பான்மை இருக்கிறவங்க அதுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே 10 பேர் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த கிராமத்தினுடைய ஃபியூடல் தாட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபியூடல் தாட்டு அது இருக்கிறவங்க. அது ஒரு பழமைவாத கட்சி. பாஜக அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய நீட்சி, அது ஒரு பழமைவாத கட்சி. இன்றைக்கும் சாதியத்தை பற்றி அது தூக்கி பிடிக்கிற கட்சி. அதில் இருக்கிற எவனாவது வர்ணாசிரம தர்மம், சாதி தர்மம், ஜாதி இதெல்லாம் தப்புன்னு யாராவது பேசுகிறாங்கன்னா பாருங்களேன், பேச மாட்டாங்க. ஆனால் அதை யாராவது பற்றி பேசிட்டாங்கன்னா, ஓ இந்து மதத்துக்கு வந்துட்டு ஆபத்து வந்துச்சுன்னு கத்துவாங்க. யாராவது வந்துட்டு ஆன்மீகத்தை பேசுகிறாங்களான்னு பாருங்கள், பேச மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிவிட்டு கடவுளின் பெயரால் மதவாத அரசியலை பண்ணுறாங்க, ஆன்மீக அரசியலில் மதவாத அரசியல். ஸோ அந்த மனநிலைக்கு ஆட்பட்டவங்க தான் அந்த போவாங்க. இல்லாட்டி ஒருத்தராலையும் போக முடியாது, சகிச்சிக்கவே முடியாது. நான் சொல்ல வரேன், சகிச்சிக்கவே முடியாது. முதல்ல நான் தான் சொன்னேன், பாஜகவை வச்சுக்கிட்டு ஜனநாயகம் பேசுகிறது மாதிரி ஒரு ஜோக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன். இட் இஸ் நாட் அ பார்ட்டி ஃபார் டெமோக்ரஸி அட் ஆல் அப்படின்றது ஆங்கில பதத்தையும் நான் அந்த வாக்கியத்தையும் நான் சொன்னேன். இட் இஸ் நாட் ஃபார் இட்ஸ் நாட் அ பார்ட்டி ஃபார் டெமோக்ரஸி, கிடையவே கிடையாது. அது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ மோடி ஜனநாயகத்தை பற்றி தெரியுமா இருக்கு, செங்கோலை பிடிச்சிட்டு போவாரா, ஜனநாயகத்துக்கு சம்மந்தம் இருக்குதா? அது மன்னராட்சி, அது சோழர் இருந்திருக்கட்டும், பாண்டியர் இருந்திருக்கட்டும், சேரர் இருக்கட்டும், இது என்னது செங்கோலுக்கு இப்போ வேலை? எதை வேணாலும் உளருவாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க, அவ்வளவுதான். இந்த உளறலெல்லாம் வந்துட்டு ஒருத்தன் எடுத்துக்கிறான் அப்படின்னம்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளை பற்றிய ஒரு புரிதலோ அறிதலோ அறிதலோ ஓரளவிற்கு அதில் ஒரு உண்மை இருந்துச்சு அப்படின்னா இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம் சொல்கிறேன்னா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஒருத்தன் தியானம் பண்ணுறான் அப்படின்னம்னா தனது மனநிலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னம்னா எதிரின்றது யாரும் கிடையாது. உணர்வு இல்லாட்டி உணர்வு மாற்றம் தான் அதுதான் ரொம்ப முக்கியமானது. இறைவன் மனிதன்கிட்ட இருக்கணும், உணர்வு மாற்றம் தான். ஒரு மிருகத்தன்மையிலேருந்து மானுடம், மானுடத்திலேருந்து தெய்வீகத்தன்மை, இது மூணு தான் ஃபேஸு அப்படின்றது. இது அறிவு, இது அறிவுக்கு அப்பாடுபட்டு ஞானம், இவ்வளோ தான். அதில் போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு சுதந்திர மனப்பான்மைக்கு முற்றிலும் எதிரானது மதவாத கொள்கைகள். மதவாத கொள்கைகள் கோட்பாடு இறைவன் நோக்கியிருந்தால் அது வேற கதை. கோட்பாடு எங்கேயாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பட்டையடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, இல்லை பூனில் போட்டு உட்காந்துருக்கிறாரு, போட்டு வச்சு படம் இருக்காங்க, அவர் அப்படி கிடையாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒன்று இந்த ஊரை கொள்ளையடித்தவன் இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு போவாங்க. அதுவும் வந்துட்டு அந்த கட்சியை மரபு தூக்கி அடிச்சு போட்டான் அப்படின்னா தோத்த மறுநாளே அதில் பாதி பேர் இருக்க மாட்டான், தோத்த மறுநாளே அதில் பாதி பேர் இருக்க மாட்டான், எல்லாம் வெளில வந்துடுவாங்க. ரெண்டாவது, பாஜக என்ன பண்ணுதுன்னா, பணம் இருந்து இருக்கிறவன் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது, அவனை கொண்டு வா, அவன் பணம் நம்மளுக்கு ஆகட்டும், நல்லா கவனிங்க, அந்த பணத்தை நம்ப வச்சுக்கலாம். இப்போது அஜித் பவாரை அவனோட கட்சியில் சேர்த்துருக்குறாங்க. ஏன் சேர்த்துருக்குறாங்க? 70,000 கோடி சேர்த்துட்டான் அப்படின்னு மோடி பேசுகிறாரு. 2 வாரத்தில் அவன் எடுத்தாவது துணை முதலமைச்சராக போடுறாரு. எதுக்கு அப்படின்னம்னா, மராட்டிய தேர்தலை முடிச்சிடலாம் அவனை வச்சு, அவங்ககிட்டருந்து ஒரு 5,000 கோடி இறக்க முடிஞ்சு போச்சு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ பணம் வச்சுட்டு இருக்கிறவனை மிரட்டி கிரட்டி தங்க சைடில் கொண்டு வர்றது, இல்லை பணம் வச்சுட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டான மிரட்டி கிரட்டி அவனை வந்துட்டு ஃபண்டு கொடுக்க சொல்ல வேண்டியது. இதுதாங்க 6,500 கோடி தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் அவங்க பெற்றாங்க அப்படின்னம்னா, அதை போல 10 மடங்கு தொகை மிரட்டி பெற்ற தொகைகள் இருக்கும். இது கார்பரேட் ஃபண்டிங், பணக்காரங்களுடைய ஃபண்டிங் வேற ஒன்றா இருக்கும், புரியுதுங்களா? இது அனைத்தும் இவங்க எலெக்ஷனுக்கு பண்ணுவாங்க. வரும் பார்க்க அட்வர்டைஸ் சொல்லிப்பே பார்த்துல, உங்கள் இந்த அம்மாவை காப்பாற்றுறது, அந்த அம்மாவை காப்பாற்றுறது, அந்த அம்மாவை காப்பாற்றுறது, இந்த அம்மா நடக்கிறது, இந்த அம்மா நடத்துறது, இந்த அம்மா அடுப்பை பற்ற வைக்கிறது, எல்லாரும் எல்லா அம்மாவும் நம்மளை காப்பாற்றுறாங்க. ஆனால் அம்மாவெல்லாம் காப்பாற்றுறது மோடி ஜி அப்படின்றாங்க. நமக்கு தான் தெரியும் இந்த தாடிஜியினுடைய யோகிதை பேசுகிறோம். ஆனால் அவங்க படுறாங்க மாஸ்க்கு, குழந்தைங்களுடைய குரல், அந்த குழந்தைங்களுடைய குரல் இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் யோசிக்க தெரியும் உங்களுக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிவிட்டாங்க. இங்கே இருக்கிற ஆட்சி கொடுக்குறாங்கிறது, இவங்க 40 லட்சத்துக்கு பட்ஜெட் போடுறவங்க தரமாட்டேன்றான், இங்கே இருக்கிற ஆட்சி ஃபண்ட் இல்லைன்றான், அவன் காலங்கத்தால 400 கோடி செலவு பண்ணிவிட்டு வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு 20 லட்சம் குழந்தைகளே காத்தால உணவு அப்படின்றாரு ஸ்டாலின். அதுக்கெல்லாம் துட்டு இல்லையாது அப்படின்னு விரிக்குது வேற நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், அதுக்கெல்லாம் துட்டு இல்லையாது. ஆனால் 25 லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குது. அப்போ இது பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதெல்லாம் புரியாதவங்களாம் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த காசு மடி கனத்தவன் அந்த கட்சிக்கு போகிறான், அவங்க அதை பயன்படுத்திக்க போகிறாங்க. இன்னொருத்தர் மத வெறி ஜாதி வெறி பிடிச்சவன் அந்த கட்சிக்கு போவான், இதை தவிர வேறு யாருமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலையும் என் பாஜக வளர்ந்துடுறான், அந்த மத வெறி ஜாதி வெறி அவன் பிடிச்சிருக்கிறாங்க, அதையே ஊக்கப்படுத்திக்கிட்டு அப்படியே போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா தேவரை பற்றி பேசுவாங்க,
மருது சகோதரர்களை பற்றி பேசுவாங்க, வேலுநாச்சியாரை பற்றி பேசுவாங்க, எல்லாரை பற்றி பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் மாலை போடுவாங்க. அம்பேத்கருக்கு மட்டும்தான் மாலையை போட்டுட்டு அவரை அபகரிக்க முடியல, முடியல இங்கே முடியல, அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாக்கு மாலை போட்டாங்க, என்னோட அல்லூர் சீதாராமராஜுக்கு மாலை போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அப்படி அப்படியே கவர் பண்ணு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. யார் ஒரு மக்கள் யாரை தெய்வமாக வணங்குறாங்களோ கும்பிடுறாங்களோ பதிக்கிறாங்களோ அவங்கள நம்பாளாக்கிட்டு, நம்பாளாக்கிட்டால் இதுக்குன்னா வந்துடும் ஆட்டுப்பந்த கான்செப்ட். இவ்வளோதான் ஆட்டுப்பந்த. எதுக்கு அவங்களெல்லாம் அவங்க முதல்ல கொண்டு வரதுன்னா அப்படின்னோம்னா அவங்கள அடிக்கிறதுக்கு வேணும், இதடி ஆட்களாக வேணும், ஆடுறதுக்கு அது நம்போ, நீ அதில் ஈடுபடக்கூடாது எப்படின்னு சொல்லுவார் பாலாசாஹேப் தியாரஸ். அவருடைய பேச்சரை நான் பார்த்துருக்குறேன், பிரிண்டாகி பார்த்துருக்குறேன். அப்போது நல்லா கவனிங்க, இவங்கள்லாம் வந்துட்டு தங்களை பலியிட்டு கொள்கிறார்கள், அரசியலில் முதன்மை தேர்வு வருவதற்காக பலியிட்டுக் கொள்கிறார்கள், அதை சொல்ல வச்சுருக்கிறாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியில் எல்லோரும் சேர்றாங்கன்னா இதுதான் அடிப்படை. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சினாலே உட்கட்சி பூசல் அதிகம் இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும். நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் ஆனாலும் சரி எங்கிருந்தாலும் சரி, அது குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸில் எப்போவுமே இந்த உட்கட்சி பூசல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரியான இந்த உட்கட்சி பூசல் அப்புறம் தலைமை பதவி கிடைக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி பாஜகவிற்கு போகிறவங்களை பார்த்து தமிழ்நாடு மக்கள் என்ன நினைப்பார்கள், என்ன மாதிரியான ஒரு முடிவு? அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரசியல்வாதி இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போது விஜயதரணியினுடைய கதை என்னென்னா அவங்க ஒரு தொகுதிக்கு உட்பட்டு இல்லை ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதை தாண்டி இவங்க யாருன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு, அதனால் அது ஒன்றும் கிடையாது, அதை பற்றி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து இப்போ ஒரு சங்கரையா அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இருந்தார், அந்த கொள்கைகளையே பேசினார், அந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார், 100 வயசாக கடந்தார், இறந்து போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா சங்கரையாவா அப்படின்வாங்க. இப்படி தான் அந்த மதிப்போடு தான் அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்க, நல்ல கண்ண ஐயாவா அப்படின்வான். ஸோ இவங்கெல்லாம் அப்படி தான் வாழறவங்க, கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு போவாங்க. இவங்களெல்லாம் பற்றி அப்படிலாம் ஒருத்தர் இருந்தாங்களா அப்படின்ட்டு காலேஜ் பசங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் அடித்து பேசக்கூடிய ஆட்களை இவங்க மாறிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ விஜயதரன் இந்த மாதிரி வெளியே போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசர் கலாட்டை தானே சொல்லி வரீங்க. காங்கிரஸ் கட்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு மிக்சர், அது ஒரு பக்கம் காரம் இந்த இது இல்லை, இந்த ஒரு கம்பெனி இருக்காது மிக்சரு ஸ்வீட்டெல்லாம் போடுவாங்களே பாக்கெட்டில் போட்டு விற்க, ஹல்திராமா, அந்த ஹல்திராமனுடைய அந்த ஒரு மிக்சரில் பார்த்திங்கன்னா தித்திப்பூருக்கும் காரமும் பொறுப்பும் புளிப்பும் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிக்சர் அந்த கட்சி. அதில் ஒன்றும் கொள்கை பிடிப்பு புடலங்க கோட்பாடுலாம் கிடையாது. ஆனால் அது என்ன அப்படின்னம்னா அதுலேயும் மதவாதிகள்லாம் இருப்பாங்க, இல்லாட்டியும் பாபர் மசூதி போயிட்டு இடிக்கிறதுக்கு அவங்க அலோ பண்ணாங்க, நல்லா ஒன்றும் உண்டு. அதில் என்ன அப்படின்னம்னா அது பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அதுக்கு வந்துட்டு பிட்டா மிராசெல்லாம் வந்துட்டு விடுதலைக்கு பின்னாடி வந்த கட்சி காங்கிரஸ் எல்லாம் அதில் வந்து சேர்த்துட்டாங்க. அதனால் அவனுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா. அது கமல்நாத்னா அந்த வகையறா தான், இதுங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் விட்டாமிராசு. அதனால தான் ஃபியூடல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் ஃபியூடல் பார்ட்டி காங்கிரஸ், இன்னொரு பக்கம் ஒரு பழமைவாத கட்சி பிஜேபி, இது ரெண்டு தான் வந்துட்டு இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆண்டுருக்கு. நடுவில் வந்து ப்ராக்ரெசிவ்ஸ்லாம் வந்துட்டு அந்த நடுவில்லாம் இல்லை, அடிபட்டு போயிட்டாங்க. எடுத்துக்காட்டாக பிபி சிங் இல்லை, சோசியலிஸ்ட் கம் சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்காக அவர் நின்னார். அவர் அவரெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் தான் வந்துட்டு நிற்க வச்சாங்க. இவர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள அடித்தாங்க, அவரை தூக்குனாங்க, அந்த மாதிரிலாம் வரும். அப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொண்டு முரண் அவன் இருக்கிற நல்ல தலைவராக நான் இருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ திருநாகரஸ் பேசுகிறவர் கோஷ்டி பூஸ்தல் வந்துட்டு எங்களோட தனி உரிமைன்ட்டார். அவர் முடிஞ்சு போச்சு, ஒருத்தன் தலைவர் ஆனவுடனே தலைவராக இருந்தவங்க இருக்க நினைக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்குவாங்களாம், அவர் போல தூக்கணும். எப்போ மறுநாள் வேலையை ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சகஜம். ஏன் அப்படின்னா பதவிக்கு வந்துட்டால் எல்லாமே கிடைக்கும் அங்கே, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ என்ன கேட்குறேன்னா இப்போ வெளியே போகிறாங்க பாஜகவில் போய் இணைய போகிறாங்க அப்படின்னு முடிவெடுத்தோம்னா டெல்லி தலைமை அவங்கக்கிட்ட பேசாதா, அவங்கக்கிட்ட பேசி இல்லை நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க போனால் இன்னொருத்தர் அந்த மாதிரி ஒரு முடிவு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் அவங்கள கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரியும், யாரும் இழுத்து வச்சுக்கிட்டு போய் சொல்ல வேண்டும். ரெண்டாவது சோனியா காந்தி தலைமையே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஃபியூடலிசம் தான், அது வந்துட்டு ஒரு இட்டாலி ஃபியூடலிசம், அவ்வளோதான். அது அந்த மாதிரி தான் அவங்களாம் இருப்பாங்க, இல்லாட்டி களவெல்லாம் செஞ்சுக்கிட்டு கட்சி நடத்த மாட்டாங்கல்ல. இவர் மட்டும்தான் ராகுல் காந்தி சீம்ஸ் டு பி டிஃப்ரெண்ட், அவர் தான் முதல்ல நில ஆர்ஜித சட்டத்தையே வந்துட்டு முதல்ல கிழிச்சு போட்டவர் போட்டார். அவர் தான் அந்த மாதிரி மாற்று விவசாயிகளுக்கு கடனை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு 69,000 சொல்லிட்டு 71,000 கோடியை ரத்து பண்ணார். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துட்டு இவர் பண்ணார், கலைஞர் பண்ணார் 7,000 கோடி,
70,000 கோடி 71,000 கோடிக்கு ரத்து பண்ணார். அந்த மாதிரி சிலதெல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு கூட இவர் தான் வலியுறுத்துறாரு. காங்கிரஸ் கட்சி அப்படிலாம் யாருமே பேசவே இல்லைன்னு. அதெல்லாம் பேசுறதாங்கன்னா எவ்வளோ ஓட்டு மாறி இருக்கும். பேசலாம் இப்படிதான். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.